பிள்ளை குடம்பு சொல்ல சொன்னல. ஆமா மேடம். பிள்ளை குடம்பு சொல்ல எங்கே உட்காந்துருக்க? கிளம்பு போ, போய் பிள்ளை பாரு, போ போ போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஒரு 7-8 மணிக்கா வா, கிளம்பு. அப்துல் வரேன் மேடம். நீ இன்னைக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா? ஏய் நீ கேட்ட லீவு, கிளம்பு. மோஸ் மேடம். எந்த ஊர்? வந்தவாசி. ஆ வந்தவாசி. சரி உட்காரு. இல்ல வேணாம் மேடம். உட்காருடா. பரவாயில்ல மேடம். உட்காரா மேடம். உட்காருடா மேடம். மேடம் இந்த பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது, இல்லை வந்த வழியே வந்த வசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்போ நான் சொல்கிறபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்புலாம் வலிக்குதுடா, கொஞ்சம் கையை அமுக்கி விட. அமுக்குடா, இதுவரைக்கும் தான் கையா உள்ளே அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா, பார்க்க நல்லா இருக்கணும். மேடம் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா, சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும், பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவராக இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன குட் பாய். சே, என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ப்ராஸ்டியூஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. பின்னாடி கட்டி வை, கொடுக்க வேண்டிய மரியாதைய அங்க கொடுக்கிறேன். எத்தனை ரவுடிங்க, எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கெலட்டு ராஸ்கல், என்கிட்டயும் அவன் வேலையை கட்டுறியா? அவனுக்கு என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க, முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிட்றேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேத்து காலையில போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு, எதுக்கு போனாருன்னு ஒன்றும் தெரியல. சில படப்படன்னு இருக்கு. ராமசாமி, டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க.
ஓ வந்தாளா? இந்த வயசான காலத்துல வீட்டுல கொடுக்குற கூழ கஞ்ச சாப்பிட சும்மா இருக்காம கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படிதான் ஆகும். இந்த நேரத்துல எந்த ரவுடிங்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. சரி கண்டுபிடிச்சு தரேன் போங்க. வாங்க ஏமா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா இவர் எங்கேயாவது பாத்திருக்கியா? யோகா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அத கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்துட்டு போகுது. அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க. ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியுது. இவர் மேல என்னமா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர், 420 கேஸ். 420ஆ 620ஆனு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸ் இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால பார்த்த சாட்சி ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே. யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ் ப்ரொசீட். யா நாலு பேர் வந்து என்ன அடிச்சானுங்க, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசாக திறந்தேன். சிகிமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். நான் அதை செல்ஃபோனில் எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்பில் இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடித்து உதச்சி பிக் பாக்கெட் கேஸில் இங்கே கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத பழைய சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீ? அப்போ நம்ம பழி சொல்லி என்ன ஜட்ஜாயிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்ல. என்ன நடந்துச்சு, என்னத்தை பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான், ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பாக்குறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு நான் சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனம் கட்டி கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் இட். கோர்ட்லயே இவ்வளவு இன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க. உங்க ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கங்க. இங்க புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 400,000 காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்க மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாருதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 12 மணி நேரத்தில் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும், இதான் ரூல் தெரியும்ல. ஆனா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்து மாத்து மாத்தி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை கார்த்தால ஒரு பொய்கேஸை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னமா அடிச்சிருக்கீங்க ஏமா? ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ அதை நாங்க அடிக்கலையா வேணர், அது அவரே தான். ஆமா அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃபுக்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய்கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா, உன்னை பார்த்த பாவமா இருக்கியா? பாவமா இருக்க, நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கு? விலகி. கொத்து புரண்ட மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க, நல்லா இருக்கேன். சண்முகம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன வாட் இஸ் திஸ்? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒரு மரியாதை வரும். என்ன ஏ இந்த லேடிய இத்தனை நாள் விட்டு வச்சிருக்கீங்க? சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்க ஃபாரில இருந்து வந்தோம்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தலாம் உடனடியாக தூக்கி எறியணும்.
போட்டான்னு அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. Now! Yes, sir.